ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மெதுவடை வந்து செய்ய போகிறோம். உளுந்தே இல்லாமல் ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு மெதுவடை செய்ய போகிறோம். வாங்க, அதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்திருந்தால் இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து உளுந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை, ஆட்ட தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு உளுந்து இல்லாத ஒரு மெதுவடை செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். புளிக்காத தயிராக இருக்கணும். இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த கப்பில் தான் அரிசி மாவு, தயிர், தண்ணி எல்லாம் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். இந்த கப்பு தான் வந்து நான் மெஷர்மெண்ட் அளவாக எடுத்திருக்கேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து குக் பண்ண போகிறோம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு ரெண்டு நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து கொஞ்சம் திக்காகிட்டே வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த தயிருக்கு பதிலாக மோர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் மோர் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்துக்கோங்க. நம்ம தயிர் வந்து அரை கப் போல் எடுத்துருக்கோம். நீங்கள் மோராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு பாருங்கள் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு, நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியில் வந்து கையை வச்சுட்டு இப்படி மாவில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் கூட மாவு கையில் ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஆற வச்சுருங்க. மாவு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை தழையும் கொத்தமல்லி தழையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி வேணும்னா கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்து நம்ம கிரேட்டரில் துருவி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியில் லைட்டாக கையை வந்து நினச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு எடுக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். மாவை எடுத்துட்டு இப்படி கையில் வந்து தட்டி விடுங்க. தட்டி விட்டுட்டு இந்த பெருவரில் வந்து நடுவில் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. ஒரு ஓட்டை போட்டுடலாம். பாருங்கள், மெதுவடை சேஃபுக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன் நான். இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி உருண்டை சேஃபுக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா உருட்டி விட்டுட்டு உள்ளங்கையில் வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடுங்க. பாருங்கள், இந்த சேஃபில் இருக்குது. இப்போ நடுவில் வந்து இப்படி ஒரு ஓட்டை போட்டுருங்க. இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இதே போல் நம்ம மீதி இருக்க மாவு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா சூடுபடுத்துங்க. இப்படி சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து போட்டால் போட்ட உடனே அது மேலே எழுந்திரிச்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயோட ஹீட்டு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மெதுவடை வந்து நிறைய எண்ணெய் இழுத்துடும். அதனால் ஹீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அப்போ தான் மெதுவடை வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ மெதுவடையை வந்து நல்லா திருப்பி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, கலர் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பபுள்ஸ்லாம் அடங்கி வந்திருக்கு. மெதுவடை வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்க்கு மேலே மெதங்க ஆரம்பிச்சிரும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிற மெதுவடையும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நான் எடுத்த ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு எனக்கு 11 வடை வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு, உள்ளே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக உளுந்தே இல்லாமல் சூப்பரான மெதுவடை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுலகம் வித் கேடி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.